சிலுவை தரும் சிம்மாசனம். சிலுவை தரும் சிம்மாசனத்தில் இன்றைய புனிதர் ஃபேபியன். 236 ஆண்டு திருத்தந்தை ஆண்ட்ரோஸ் இறந்து போனார். அடுத்த திருத்தந்தையை தேர்வு செய்ய சங்கம் கூடியது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரோமை நோக்கி பயணித்தாங்க. அவருடைய இறுதி சடங்களை பங்கெடுக்கிறதுக்காகவும் அடுத்த திருத்தந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நிறைய மக்கள் வந்தாங்க. அதுல புனித ஃபேபியனும் ஒருத்தர். மக்களோட மக்களா அவரும் அங்க வந்தாரு. அடுத்த திருத்தந்தையை தேர்வு செய்ய நிறைய பேர்கள் முன்வைக்கப்பட்டது. திடீரென்று அந்த இடத்திற்கு ஒரு புறா வந்தது. அந்த புறா புனித ஃபேபியனோட தலையில் வந்து அமர்ந்தது. உடனே இதை கண்ட மக்கள் இது கடவுளிடமிருந்து வந்த அடையாளம் அப்படின்னு நினைச்சாங்க. எப்படி திருமுழுக்கு யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தப்போ புறா இயேசு மீது வந்து இறங்கியதோ அதே போல இதுவும் ஒரு அடையாளம் அப்படின்னு நம்பினாங்க. உடனே புனித ஃபேபியனை தேர்வு செய்தாங்க. அவர் ஒரு நல்ல தலைவர் என்பதை நிரூபித்தாரு. ஒரு வருடம் ஆப்பிரிக்கா மதங்களுக்கு எதிரான கொள்கையை எதிர்த்து போராடினாரு. இவர் திருத்தந்தை ஆடவுடனே தேவாலயங்கள்ல அமைதி நிலவுச்சு. நிறைய மக்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. பேரரசர் பிலிப் கிறிஸ்தவர்களிடம் நல்ல தோழமை கொண்டாரு. கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்த நிலை மாறுச்சு. கிறிஸ்தவர்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. தேவாலய கட்டிடத்துல மறைசாட்சிகளா இருந்தவர்களை பற்றிய கல்வெட்டுகளை வைக்க, அவங்கள பத்தி தகவல்கள் சேகரிக்க 7 திருத்தொண்டர்களை நியமித்தாரு. இது சில மக்களுக்கு பிடிக்காமல் இருந்தது. அந்த சமயம் பார்த்து பேரரசர் பிலிப் இறந்து போனாரு. இதனால கிறிஸ்தவர்களை கொலை செய்யும் அவல நிலை மறுபடியும் தொடங்கியது. புதிதாக வந்த பேரரசன் டீசியஸ் அனைத்து கிறிஸ்தவர்களையும் இயேசுவை மறுதளிக்க சொல்லி வேற்று தெய்வங்களை வழிபடவும் அதற்கு பலியிடவும் ஆணையிட்டாரு. பேரரசன் பிலிப் இருந்த காலகட்டத்துல கிறிஸ்தவர்கள் பக்தியிலும் விசுவாசத்திலும் திளைத்திருந்தாங்க. ஆனா பேரரசன் டீசியஸ் மக்களை கொன்று ஒழித்ததை பார்த்து நிறைய மக்கள் தான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லவே முன் வரல. ஆனா புனித ஃபேபியன் மட்டும் அரசன் டீசியஸ்க்கு முன்பாக சென்று, நான் ஒரு கிறிஸ்தவன், என் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு பயப்படாம தைரியமா சொன்னாரு. இதனால அவரை ரொம்ப கொடுமையா காட்டு மிராண்டித்தனமா தாக்குனாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பயப்படாத ஃபேபியன் துணிவா நின்னாரு. அனைத்து துன்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொண்டாரு. இறுதியாக மக்கள் முன்னிலையில ஜனவரி 20 250 தலை துண்டிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியா மரித்து போனாரு புனித ஃபேபியன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அருள் தேடல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.